வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு செல்வராகவன் டைரக்ஷனில் எஸ்ஜே சூர்யா நடித்து வந்திருக்க நெஞ்சம் மறப்பதில்லை. இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெஞ்சம் மறப்பதில்லை இந்த படம் சென்சாரான டேட்டை பாருங்கள், 19/5/2017. கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு சென்சார் ஆகிய 4 வருஷம் ஆக போகுது. 4 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஒரு பழைய படம் தான் இது. ஒருவேளை இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி அதிசயமாக சூப்பர் ஹிட் ஆச்சுன்னா இந்த படத்தின் பெருமை நிச்சயம் வரலாற்றில் இடம் பிடிக்கும். ஏன்னா இந்த 4 வருஷத்தில் இந்த உலகம் எவ்வளவோ மாறிடுச்சு. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துடைய டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 142:31, அதாவது 2:22:31. இன்டர்வெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம் ஓடும். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பேர் பார்த்தீங்கன்னா பி மதன். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே இல்லை, பி மதனும் ஜெயிலில் இருக்கார். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எதுக்கு இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, அப்படி இந்த படத்துக்குள்ளே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு விளக்கத்தையும் இது வரைக்கும் டைரக்டர் சைடும் சொன்னதில்லை, எஸ்ஜே சூர்யா சைடிலும் சொன்னதில்லை. அப்புறம் நமக்கு மட்டும் எதுக்கு? 1963 ஸ்ரீதர் டைரக்ஷனில் கல்யாண்குமார் தேவிகா நம்பியர் நடித்து நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்போ வர இந்த படம் அந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குன்றது எங்களுடைய கணிப்பு. காரணம் என்னென்னா அந்த படத்துடைய மூலக்கதை ஒரு குரூரமான குணமுடையவன், ஒரு சைக்கோத்தனமான வில்லன், பலவித கொடூர வேலைகளை செஞ்சு அதற்கு பின் மேலோட்டமாக திருந்தி கால ஓட்டத்தில் இந்த வெளி உலக மக்களுக்கு ஒரு வெகுளியாகவும் வெள்ளந்தியாகவும் சாதாரண மக்களோடு சாதுவாக நடித்து வாழ்ந்துட்டு வர ஒருத்தனுக்கு சந்தர்ப்பத்தாலையும் சூழ்நிலையாலையும் மீண்டும் அவனுடைய கெட்ட குணம் வெளியே வந்து எப்படி மற்றவங்களை அழிக்க வருதுன்றது தான் நெஞ்ச மறப்புதலுடைய உண்மையான கருவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த கேரக்டர் பழைய ஸ்ரீதர் படமான நெஞ்ச மறப்பதில்லையில் நம்பியார் பண்ணியிருப்பார். அட்டகாசமாக பண்ணியிருப்பார் அந்த ரோலை. சூப்பர் படம் அது. இந்த காலகட்டத்தில் இருக்க யங்ஸ்டர் அண்ட் ரிவியூவர்ஸ்லாம் அந்த படங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க, அப்படி ஒரு படம்லாம் மீண்டும் வரப்போவதில்லை. அந்த மாதிரினா சூப்பர் மியூசிக்கல் படம் அது. அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இப்போ இருக்க ஆளுங்களுக்கு யாருக்கும் தகுதியும் இல்லை, சொல்லப்போனால் பல பேருக்கு அருகதே இல்லை. செல்வராகவன் எடுத்த இந்த படத்துலையும் அந்த படத்துடைய மெயின் கருவை யூஸ் பண்ணியிருப்பான்றதுல எந்த டவுட்டும் இல்லை. சரி, இந்த படத்தில் ஏகப்பட்ட சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சென்சார் கட் நம்பர் 1, ஒரு சீனில் விஷுவல்ஸ் ஆஃப் ஹெட் கட் ஃபாலிங் ஆன் த கிரவுண்டு. ஏதோ ஒரு சீனில் தலை துண்டாக வெட்டப்பட்டு நிலத்தில் வந்து விழுது, அது கிராஃபிக்ஸில் தான் பண்ணதுன்னு சிஜிஐன்னு கேப்ஷன் போடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், தலை கட்டாகி துண்டாக விழுதான். குரூரமான ஆளாக இருப்பார் போல இருக்கு எஸ்ஜே சூர்யா. கட் நம்பர் 2, ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் ராம்சே மூவிங் இஸ் ஹேண்ட் ஆன் அப்பர் தை போர்ஷன் ஆஃப் மரியா. எஸ்ஜே சூர்யாக்கு இந்த படத்தில் பேர் ராம்சே. அவர் ஹீரோயின் கிட்ட பண்ணுற சில பல சிலிம்சங்களை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு பதில் அதே டியூரேஷனில் வேறு ஒன்றத்தை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 50% த விஷுவல்ஸ் ஆஃப் மேன் ஆன் உமன் இன் த பெட்ரூம் சீன், அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. ராம்சே அண்ட் ஸ்வேதாவோட சீன்ஸ் அதெல்லாம் படத்தில் கையை வச்சுக்கிட்டு எஸ்ஜே சூர்யா என்னென்னமோ பண்ணுறாரு போல இருக்குது. கட் நம்பர் 3, ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் ராம்சே புட்டிங் இஸ் லெக் ஆன் த பாடி ஆஃப் மரியா. காலை தூக்கி ஹீரோயின் மேலே போகிறார் போல இருக்குது. அதுக்கு பதில் அதே டியூரேஷனில் வேறு ஒரு ஷார்ட்டை போட சொல்லியிருக்காங்க. மியூட் த வேர்ட் 10,000, 10,000 ரூபான்ற வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் த மினிமம் விஷுவல்ஸ் ஆஃப் ராம்சே க்ரஷிங் ஃப்ரேம் பை இஸ் ஷூ லெக். அதுக்கடுத்து ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ் த விஷுவல்ஸ் ஆஃப் கெஸ்டர் இண்டிகேட்டிங் நாமம், பெருமாளுடைய நாமத்தை குறை சொல்கிற மாதிரி இருக்கான், அதை தூக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் வேறு சில ஷார்ட்ஸை போட சொல்லிட்டாங்க. மியூட் ஆர் ரீப்ளேஸ் த வேர்ட் ஒம்மாலை, மியூட் பண்ண சொல்லிட்டாங்க அந்த கெட்ட வார்த்தையை. அதுக்கடுத்து கட் நம்பர் 4, ரிமூவ் ஆர் ரீப்ளேஸ் ஆடியோ ஆஃப் டைலாக் செத்த நாய் லாரியில் ஏத்தனா என்ன, அட்டட் பை செல்வராஜா. இந்த டைலாகை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து கட் நம்பர் 5, ரீப்ளேஸ் ஆர் ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் ஸ்வேதா இன்ஹெயிலிங் ட்ரக்ஸ், அதாவது ஒரு பொண்ணு இந்த படத்தில் ட்ரக்ஸை இழுக்கிறாங்க, தூக்க சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து மியூட் ஆர் ரீப்ளேஸ் த வேர்ட் பொண்ணை, அதாவது பொண்ணுன்றத பெண்களை குறிக்குது, ராம்சே சொல்கிற அந்த வார்த்தையை தூக்க சொல்லிட்டாங்க, எல்லாம் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் இது மாதிரி நிறைய கெட்ட வார்த்தைகள், ரொம்ப வல்கராக வயலண்ட்டாக இருக்க சீன்ஸ் எல்லாம் நிறைய மாற்றி போட்டிருக்காங்க. படம் வந்த பிறகு பார்க்கலாம் கட் பண்ண இந்த சீன்ஸ்லாம் படத்துக்கு தேவையானதா தேவையில்லாத ஆணையான்ட்டு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக இந்த படத்துக்கு இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு மைல்டாக ஏ கிளாஸ் சென்டரில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான். ஒருவேளை 3 சினிமா சைக்கோக்களான செல்வராகவன், யுவன் சங்கர் ராஜா, எஸ்ஜே சூர்யா இவங்க காம்பினேஷனில் வந்திருக்க இந்த படம் மிகப்பெரிய கல் கிளாசிக்காக மாற வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வாரம் வாரம் இதேமாதிரி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படங்கள்லாம் தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. சில பேர் எல்லா படங்களுக்கும் சென்சார் மூவி சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. படத்தை பார்க்கவே மக்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த படத்தை கட் பண்ணி தூக்கி போட்ட சீன்ஸை பார்க்க வருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அந்த படத்துடைய சென்சார்லாம் போடுறதில்லை. வேணும்னா நேரம் கிடைக்கும் போது அந்த மொத்த குப்பை படத்துடைய சென்சாரையும் போட்டு விடுகிறேன். பார்த்து மகிழ்ச்சி அடையுங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா, தெரியாம கேக்குறேன். என்ன விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்ப? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்